பாஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th சமச்சீர் புக்ல இருக்கிற எக்ஸசைஸ் 7.4ல தேர்ட் சம் தான் பார்க்க போறோம். முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவை நூல் ஆரம் ஆறு அலகுகள் மற்றும் உயரம் 8 அலகுகள் ஆகும். நீரானது XR அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் உருளை அப்புறம் கூம்பு ரெண்டு விதமானது சொன்னதுனால நம்ம உருளையுடைய கனவு அப்புறம் ஈக்குவாலிட்டி கூம்பின் கனளவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து உருளையின் கனளவு ஈக்குவாலிட்டு கூம்பின் கனளவு. இப்போது இதனுடைய கனளவுக்கான ஃபார்முலா பையா ஸ்கொயர் ஹெச். இதனுடைய ஃபார்முலா என்னென்னா 1/3 பையா ஸ்கொயர் ஹெச். இப்போ இதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பை இங்கேயும் பை இருக்குது, இங்கேயும் பை இருக்குது, கேன்சல் பண்ணிவிட்டு இதனுடைய ஆரம் வந்து 6, ஹெச் வந்து ஹெச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆறு அலகுகள் ஆரமும் ஹெச் அலகுகள் உயரமும் சொன்னதுனால ஆரம் ரெண்டு முறை இருக்கிறதுனால 6×6 எழுதிக்கிறேன். ஹெச்சுடைய வேல்யூ இதை நான் இங்கே H1 எடுத்துக்கிறேன், இங்கே H2 எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டு ஹைட் இருக்கிறதுனால இது H1 எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 1/3 × இங்கே ஆரத்துடைய அளவு என்னென்னா, ஓகே சார் இங்கே பாருங்கள் XR அலகுகள் கொண்ட உருளைக்கு தான் XR, இதனுடைய ஆரம் வந்து 6 தான். அப்போ 6×6 இதை வந்து H2 எடுத்துக்கலாம். இங்கே XR இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நீரினுடைய உயரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ உருளையினுடைய உயரம் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு நீரினுடைய உயரம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ H1 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டா மீதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகலாம். 1/3 × R × R × H2 / XR × XR. ஏன்னா இங்கே மல்டிப்பிளில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடும். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஆறுக்கு ஆர் கேன்சல் ஆகிடும், இந்த ஆறுக்கு ஆர் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக என்ன இருக்கும்னா இங்கே H1 = 1/3 × H2 / இங்கே X power 1 இருக்கிறதுனால X2 இருக்கும். இப்போ ஃபைனலாக இதை எப்படி எழுதலான்னா நம்ம இப்போ அடுத்து வந்து இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது பகுதியில் இருக்கிறதுனால 1 × H2 / 3X² எழுத போகிறேன். ஃபைனலாக எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா H1 = இது 1 எதை பெருக்கணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ H2 / 3X² வரும். ஃபைனலாக நீங்கள் இதை எப்படி எழுதலான்னா இது வந்து நம்ம புரியறதுக்காக H1 H2 எழுதணும். புக் ஆன்சர் எப்படி இருக்குன்னா H/X² இருக்கு ஆன்சர். இப்போது இதனுடைய ஹைட்டு இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.